வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளியுறவு செயலர் எஸ் ஜெய்சங்கர் நாளைய தினம் இலங்கைக்கு விஜயம். சைவ நெறி பாடநூல்களில் காணப்படும் தவறுகளை திருத்த விசேட குழு. கசகஸ்தானில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி லொரி சாரதியிடம் வழிகேட்ட விமானி. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டியில் சுமார் சங்ககார அபார துடுப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவு செயலர் எஸ் ஜெய்சங்கர் நாளைய தினம் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வரவுள்ளார். குறிப்பாக இலங்கையுடன் இந்தியா மேற்கொள்ளப்பட உள்ள புதிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து கவனம் செலுத்துதல் மற்றும் திருகோணமலை மற்றும் வடக்கில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து இந்த விஜயத்தின் போது கூடிய கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் 15,000 ஏக்கரில் சீன இலங்கை சுதந்திர வர்த்தக வலயம் என பல்வேறு முக்கியமான திட்டங்களில் சீனா முதலீடுகளை மேற்கொள்ளுகின்ற நிலையில் இந்திய வெளிவுகார செயலரின் இலங்கை விஜயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் சைவ நெறி பாடம் கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் குறித்த பாடநூல்களில் உள்ள எழுத்து பிழைகள் மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட பதிவுகள் காரணமாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை செழுமைப்படுத்தும் முகமாக துறைசார் வல்லுநர்கள் கூடி ஆலோசனை மேற்கொண்டதுடன் அதற்கான தீர்வுகளையும் காணும் பொருட்டு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கோயில் வீதி யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் சைவ நெறி பாடநெறி சார்ந்த பேராசிரியர்கள், முதுநிலை விரிவுரையாளர்கள், விரிவுரையாளர்கள், துறைசார் தலைவர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சைவ புலவர்கள் இணைந்து சைவ நெறி பாடநூல்களில் உள்ள பல்வேறு தவறுகள் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதுடன் தமது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்தனர். குறித்த கலந்துரையாடலின் இறுதியில் சைவ நெறி பாட வல்லுநர்கள் அடங்கிய விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் சைவ நெறி பாட புத்தகங்களில் காணப்படும் குறைபாடுகளையும் தவறுகளையும் திருத்திக் கொள்வது மற்றும் சீரமைப்பது தொடர்பாக கல்வி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக எதிர்வரும் 19ஆம் தேதி கொழும்பில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதுடன் குறித்த விடயங்கள் தொடர்பாக ஆராயும் அடுத்த கூட்டம் மார்ச் 21ஆம் தேதி கோயில் வீதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது. இதனிடையே தமிழ் மொழி மூலமான பாடநூல்களில் காணப்படும் எழுத்து கருத்து பிழைகளுடன் திரிவுபடுத்தப்பட்ட தமிழர்களின் வரலாறு தொடர்பாகவும் அவற்றின் திருத்தங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே இவ்வாறான குழு ஒன்று நியமிக்கப்பட்டு கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வழியை தவறவிட்ட விமானி ஒருவர் வழி கேட்பதற்காக ஹெலிகாப்டரை தரையிறக்கிய சம்பவம் கசகஸ்தானில் இடம்பெற்றுள்ளது. கடும் பனிமூட்டத்திற்கு மத்தியில் பிரதான வீதி வழியாக சென்று கொண்டிருந்த லொரி சாரதி ஒருவர் திடீரென வீதியில் ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் தரையிறங்குவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். இந்நிலையில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி ஓடி வந்த விமானி அக்டோபே நகருக்கு எந்த பக்கமாக செல்ல வேண்டும் என்று கேட்டதும் லொரி சாரதி அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் குறித்த விமானிக்கு சாரதி விமானம் செல்ல வேண்டிய வழியை விளக்கியுள்ளார். அதை கேட்டுக்கொண்ட விமானி லொரி சாரதிக்கு நன்றி கூறிவிட்டு மீண்டும் ஹெலிகாப்டரில் ஏறி பறந்து சென்றார். இந்த காட்சியை குறித்த லொரிக்கு பின்னால் வந்த மற்றொரு லொரியின் சாரதி ஒளிப்பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரும் அணித் தலைவருமான குமார் சங்ககார பாகிஸ்தான் சூப்பர் லீக் 20-20 போட்டியில் அபார துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாகிஸ்தான் சூப்பர் லீக் 20-20 போட்டியில் கராச்சி கிங்ஸ் அணித் தலைவராக செயற்படும் சங்ககார நேற்றைய லாகூர் ஹெலண்டர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 45 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 1 6 ஆட்டம் மற்றும் 8 4 ஓட்டம் அடங்களாக இவர் 65 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். எனினும் குறித்த போட்டியில் கராச்சி கிங்ஸ் அணி 7 ஓட்டங்களால் தோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.